இந்த நிகழ்ச்சியினருக்கு செல்வதற்கு அடுத்த அம்சமாக வரவேற்புரை ஒன்றை நாம் நிகழ்த்திருக்கின்றோம். இதனை நிகழ்த்துவதற்கு துவாப் குழுவின் தலைவரும் இஸ்தாபர்களில் ஒருவருமான ரிஸ்வி நூன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். துவப்பனும் எமது அமைப்பின் மூலம் இரண்டாவது முறையாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அருள் புரிந்த வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் இங்கு பங்கு பற்றி சிறப்பிக்குமாறு நாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் ராக்கா அழைப்பு மையத்தின் அழைப்பாளர் மதிப்புக்குரிய மௌலவி முஜாஹித் இப்னு ரசீன் அவர்களையும், அத்துடன் இம்மண்டபத்தில் குழுமியிருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் துவப் சார்பாக சலாம் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவப் எனும் எமது அமைப்பை உருவாக்கும் போதே எமக்கு ஒரு நோக்கமும் ஒரு இலக்கும் இருந்தது. அது என்னவெனில், பொதுவாக எல்லோரும் எங்கும் எப்போதும் அடிக்கடி முழங்குகின்ற ஒற்றுமையே முடிவு எப்படி இருப்பினும் தடைகளை தாண்டி இலக்கை நோக்கி பயணிக்க உறுதி பூண்டுள்ளோம் இன்ஷா அல்லாஹ். எமக்குள்ளே பல சிந்தனை முகாம்கள் இருக்கின்றன. நாம் வாழும் சூழல், பெற்றுக்கொண்ட கல்வி அறிவு, அனுபவம் போன்றவற்றின் மூலமே எமது சிந்தனைகள் மாறுபடுகின்றன. இது தவிர்க்க முடியாத நிலை. வளர்ச்சியுறும் ஒரு சமூகத்தின் சிறப்பம்சமே இதுதான். ஆனால் எமக்குள்ளே எமது நாட்டிலே உலகிலே எங்கு பார்த்தாலும் கோஷ்டி மனோபாவம் அதிகரித்துவிட்டது. எமக்குள்ளே மோதிக்கொள்வதனால் எமது எதிரிகளை பலமடைய செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறவும் ஒற்றுமையின் மூலம் பலமடைந்த சமூகமாக திகழவும் முயற்சிப்போமாக. எமது முகாம்கள் மாறுபட்டிருந்தாலும் இதயங்கள் ஒன்றிணைய வல்ல அல்லாஹுவை பிரார்த்திக்க உங்களை ட்வாப் அழைக்கிறது. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. وأيقنت هاتي سبيل النجاة وحققت ذاتي وأصبحت حيا